உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்காக என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எப்படி இருக்கு கிஷோர்? கல்யாண தப்பு பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நாங்க பேச வந்திருக்கோம். என்ன விஷயம்? உன் பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி பண்ணியே, அதுக்கு மாப்பிள்ள யாரு? அது எதுக்கு கேக்குறீங்க? அதான் கல்யாணமே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. பிரயோஜனம் இருக்கிறதுனாலதான் நான் கேக்குறேன். சீனு தானே இந்த மாப்பிள்ள? என்ன ஷாக் ஆயிட்ட? இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. நடக்காத கல்யாணத்துல யார் மாப்பிள்ளையா இருந்தா என்ன? சீனு தான் மாப்பிள்ளைன்னு நீ அப்பவே சொல்லிருந்தா அந்த கல்யாணம் அப்பவே நடந்திருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. மாப்பிள்ள யாருன்னு தெரிஞ்சிருந்தா ரகுராமே அடுத்த நிமிஷமே அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாரு. கே அனுப்புனா என்ன? நீ அவங்க ரெண்டு பேரையும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா பாத்துக்க வேண்டியதானே? அப்புறம் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு திரும்ப வந்தா உங்க மேல அவங்க கோபப்படுறதுக்கு உடம்புல தெம்பும் இருக்காது, மனசுல பாரமும் இருக்காது. 21 வருஷத்துக்கு முன்னாடியே நீ காதலுக்காக புரட்சி பண்ணவனாச்சே, அது எப்படி? உன் பொண்ணு விஷயத்துல நீ கோட்டை விட்ட. என் பொண்ணுக்கே விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? அவ சொல்லல, அத அவள அவங்க சொல்ல வச்சிருக்காங்க. காதலிச்சு காத்திருந்து உன்ன அவ ஊர்ல இருந்து வர வச்சவ திடீர்னு எதுக்கு அந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லணும்? அப்படி சொல்றானா அவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கான்னு அர்த்தம். இத பாரு, அவ சின்ன பொண்ணு, இப்ப இருக்கிற சூழ்நிலைய பார்த்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அவளுக்கு நீதான் புரிய வைக்கணும். வயசு போனதுக்கு அப்புறம் மாயா தப்பு பண்ணிட்டோமேனு வருத்தப்படுவா. அப்போ வருத்தப்படுறதும் கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்றதும் ஒண்ணுதான். இத பாரு, உனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு, அவ வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சேன்னு நீ காலம் பூரா வருத்தப்பட்டே சாக போறியா? பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பெத்தவங்களுக்கு தான் நல்லா தெரியும். சீனு தான் மாயாவை காதலிச்ச பையன்னு முதல்ல சொல்லு. பிரச்சனை வரும், அவங்கள வீட்டை விட்டு அனுப்புவாங்க. அவ சீனுவோட வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான், நீ அவளை பாத்துக்க போற? இதுதான் உனக்கு நல்ல சந்தர்ப்பம். இப்ப விட்டுட்டான் எல்லாமே உன்னை விட்டு போயிடும். இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவ காதலிச்சத சீனு தானே, போய் சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.